வணக்கங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற இடம் கொடும்பாலூர்ல இருக்கிற மூவர் கோவில். கொடும்பாலூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த கொடும்பாலூர். புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கொடும்பாலூருக்கு நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கொடும்பாலூர்ல நிறைய வரலாற்று சின்னங்களும் காணப்படுது. இந்த ஊர்ல இருக்கிற வரலாற்று சின்னங்களை அடுத்தடுத்த எபிசோட்ல நாம பார்க்கலாம். இந்த ஊருக்கான வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் கொடும்பைன்னு குறிப்பிடப்படுற இந்த ஊர் கோவலனும் கண்ணகியும் காவேரி பூம்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு இந்த கொடும்பாலூரை கடந்து தான் மதுரையை சென்று அடைஞ்சாங்கங்கிறது வரலாற்று சிறப்பு. அதே மாதிரி கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலில் அருண்மொழிவர்மன், அதாவது முதலாம் ராஜராஜ சோழனோட மனைவியான வானதி பிறந்த ஊர் இந்த கொடும்பாலூர்னு குறிப்பிடப்படுது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஊரில் இருக்கிற மூவர் கோவிலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டையிலேருந்து வந்தால் கொடும்பாலூர் மெயின் ரோட்டில் கொடும்பாலூர் போர்டிலிருந்து ரைட்டில் திரும்பினா ஒரு சின்ன ரோடு வரும். இந்த சின்ன ரோடு தான் கோவிலுக்கு போகிறதுக்கான வழி. இந்த ரோட்டில் ஒரு 300 to 400 meters உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு கோவில் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம தம்பி பாகுவை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இங்கே பார்க்கிங்னு தனியாக எதுவும் கிடையாது, வெளியில் தான் பார்க் பண்ணணும். நம்ம தம்பி பாகுவை பார்க் பண்ணிட்டோம், உள்ளே போகலாங்களா? உள்ளே என்ட்ரானோன்னு லெஃப்ட் சைடில் இந்திய தொழில் துறையால் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த இடம் ஒரு பழங்கால நினைவு சின்னோன்னு, இதை அழிக்கவோ இல்லை சிதைக்கவோ முற்படுறவங்களுக்கு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த போர்டில் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த இடத்த இந்திய தொழில்துறை தான் பராமரிச்சுட்டு வராங்க. வாங்க ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே ஒரு பர்சனுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே வர டூரிஸ்ட்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேன்டீன் அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் டாய்லெட்டும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த கோவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்ன கேட்டால் ஒரு 80% அழிஞ்சு போயிட்ட இந்த கோவில் இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா, இது கட்டப்பட்ட காலங்களில் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோவில் கற்பனையில் இப்படி கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் இந்த கோவிலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட வரலாறை இந்த போர்டில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி பார்த்துக்கிட்டே இந்த கோவிலோட வரலாறு என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டு, அதாவது சோழர்களின் 2ஆம் சுந்தர சோழன் பராந்தகன் அப்புறம் 2ஆம் ஆதித்ய கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலை விட 1/2 நூற்றாண்டு பழமையானதுன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த கோவிலை யார் கட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டில் இந்த கொடும்பாலூரை ஆண்ட வேளிர்குல சிற்றரசரான பூதி விக்ரம கேசரி, இவர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இந்த பூதி விக்ரம கேசரி யார் அப்படின்னா, சோழ பேரரசில் படைத்தளபதியாக பொறுப்பேற்று சோழ பேரரசுக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தந்தவர் தான் இந்த பூதி விக்ரம கேசரி. இவர் இங்கே இருக்கிற 3 கோவிலில் நடுக்கோவிலில் தன் பெயராலும் 2 பக்கம் இருக்கிற கோவிலுக்கு தன் துணைவியார் பேர்களை சூட்டியிருக்காரு. அனுப்பம்மா கற்றலி அப்படின்னு இங்கே இருக்கிற அம்மன் கோவில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த கோவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா, இப்போ நம்ம பார்க்குறது இந்த கோவிலோட ஒரு சின்ன பகுதி தான். பல பகுதிகள் அழிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கிற இந்த 2 கோவில் மாதிரி இதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய கோவிலும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி பக்கத்துக்கு 3 கோவில்ன்ற விதத்தில் 4 பக்கத்துக்கும் சேர்த்து மொத்தம் 12 கோவிலும், இந்த 3 கோவிலையும் சேர்த்து 15 கோவிலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அர்த்த மண்டபமும்
பலிபீடம், கொடிமரம் அப்படின்னு இந்த கோவிலை ரொம்ப பிரம்மாண்டமாகவே வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இருந்ததுக்கான சான்றாக அதோட அடித்தளம் மட்டும் இப்போ இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த கோவில் இப்போது பெருசாக வழிபாட்டு தலமாக இல்லாமல் வெறும் சுற்றுலா தலமாக தான் இருக்குது. நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்களும் பார்க்கணும்ல, பார்த்துட்டு வாங்க. இந்த கோவிலில் இன்னொரு பிரம்மாண்டமான விஷயமும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த வழி, இந்த வழி இங்கே இருக்கிற கிணற்றுக்கு போகிறதுக்கான வழின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, பொதுவாக நம்ம கிணறுகளில் படிக்கட்டு வழியை தான் கிணற்றுக்குள்ளே இறங்குவோம். ஆனால் இங்கே இருக்கிற கிணறுக்கு பக்கவாட்டிலேயே சுரங்க மாதிரி படிக்கட்டுகள் அமைச்சு இந்த கிணற்றுக்குள்ளே போகிறதுக்கான வழியை கட்டியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்களும் பாருங்கள். அடுத்ததாக இங்கே ஒரு கார்டன் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் புதுக்கோட்டை வரீங்கன்னா இந்த கோவிலை மறக்காமல் வந்து பாருங்கள். வேர்த்தான பிளேஸுங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த கோவிலில் இன்னொரு பிளேஸையும் காட்ட வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம உள்ளே என்ட்ராப்பியே ரைட் சைடில் இங்கே இருந்த கோவில்களில் இருக்கிற சிலைகள்லாம் எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை உள்ளே என்ட்ரப்பையே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நான் இதை லாஸ்ட்டில் காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ காட்டுறேன், பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோவிலை பார்த்துட்டு இங்கேருந்து போகிறதுக்கான மனசே இல்லைங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 360 வியூ மட்டும் பார்த்துட்டு, உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலோட இமேஜினேஷன் வியூவையும் இந்த வீடியோ கிளாஸில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். Thank you.
இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை இன்னொரு எபிசோடில் வந்து பார்க்குறேன். மீ அண்ட் பாகு, பாய்.